நம் உயிரெழுத்திலே இது இணைந்திருக்கிறது. ஆ என்ற உயிரெழுத்து அதற்குரியவராக திரையுலகில் திகழ்ந்து வருகிற என் அன்பு சகோதரர் சூர்யா அவர்கள் வித்திட்டிருக்கிறார்கள். அதற்கு கோடான கோடி நன்றி மலர்களை இந்த அரசின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது என்பார்கள். அவருடைய தந்தையாரோடு நான் பழகியவன். அவர் நம்முடைய பகுதியிலிருந்து இங்கே வருகை தந்து சிறந்த ஓவியராக எழுத்தாளராக திரையுலகில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தவராக வாழ்ந்து காட்டியவர் என்பதும், அவருடைய புதவராக இன்றைக்கு இருந்து இந்த பணிகளை ஆற்றியிருக்கிறார் என்பதை பார்க்கின்ற போது உண்மையிலேயே எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அவர் தாயாரை பொறுத்தவரையிலும் பெயரே லட்சுமி என்று குறிப்பிட்டிருக்கிறார், திருமதி லட்சுமி என்று. லட்சுமி இருக்கின்ற இடத்தில்தான் சரஸ்வதியும் இருக்கும் என்ற முறையில் இங்கே தவழ்ந்து கொண்டிருக்கிற நிலை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக அந்த குடும்பத்தாருக்கு மீண்டும் ஒரு முறை பணிந்து என்னுடைய வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ராம்ராஜ் காட்டன் என்று சொன்னாலே எங்களுடைய பகுதியிலே திருமண நிகழ்ச்சியிலே எல்லோரும் அதைத்தான் அணிந்து கொண்டிருப்பார். அண்ணன் நாகராஜன் அவர்கள் இங்கே சொல்லுகிற போது ஒன்றை சொன்னார், நான் படித்திருந்தால் சந்திர மண்டலத்துக்கு சென்று கூட எந்த வேட்டியும் சட்டையும் விட்டிருப்பேன் என்று குறிப்பிட்டார். நீங்கள் சந்திர மண்டலத்திற்கு செல்ல தேவையில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கே நீங்கள் விற்பனை செய்யலாம். தமிழ்நாட்டு மக்கள் இங்கே பார்க்கின்ற போது நம்முடைய கலை பண்பாடுகளை கலாச்சாரத்தை விட்டுக் கொடுக்கவில்லை என்பதை இந்த நிகழ்ச்சி எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு வேஷ்டி எப்படி மனிதனுக்கு பயன்படுகிறது என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுகிற போதுதான், கழகம் என்பது ஒரு வேஷ்டியாகும், அதே நேரத்தில் துண்டை எங்கு வேண்டுமானால் தூக்கி எறிந்து விட்டு செல்லலாம் என்று குறிப்பிட்டார்கள். அதே போலதான் உங்களுடைய பணிகள் இன்றைக்கு சிறப்பான அமைந்தது மட்டுமல்ல, இன்று 1 கோடி ரூபாய் நிதிகளை அள்ளி தந்திருக்கீர்கள். அந்த இதயம் உங்களிடத்தில் இருக்கிறது, அதற்காக கோடான கோடி நன்றி மலர்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இங்கே நம்முடைய சத்தியபாமா உடைய துணைவேந்தர் அவர்கள் நான் என்றும் பார்த்திருக்கிறேன். நான் பல நேரங்களிலே நான் பார்க்கின்ற போது எதை சொன்னாலும் அவர் தடையே கிடையாது. நான் நீட்டு தேர்வுக்காக 500 மாணவர்களை அனுப்புகிறேன், 21 நாட்கள் அவர்களுக்கு உணவும் தங்கு விடுதியும் தர வேண்டும், உங்கள் கான்ஃபரன்ஸ் அதற்கு தர வேண்டும் என்று கேட்டவுடன் 500 அல்ல 1000 பேர் வேண்டுமானால் நீங்கள் அழைத்து வாருங்கள், அழைத்து கொடுங்கள் என்று சொன்னார். அந்த மனிதனையும் அவரிடத்திலே காணப்படுகிறது. அதற்காக அவருக்கும் மீண்டும் ஒருமுறை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல சத்தியமூர்த்தி என்று பெயரே இருக்கிறது, சத்தியத்தோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கும் என்னுடைய நிறைவை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேராசிரியராக இருக்கிற நூலாசிரியர் திரு மாடுசாமி அவர்கள் இங்கே உரையாற்றுகிற போது அவர் உரையிலே நான் பார்த்தேன், தான் எழுதியிருக்கிற ஒவ்வொரு கருத்துக்களையும் நான் பார்க்கின்ற போது உண்மையிலே நான் வியந்து போயிருக்கிறேன். அனைத்தும் நம்முடைய நூலகத்திலே இடம்பெறும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் மற்றவர்கள் அதிலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அது நான் இந்த நேரத்தில் இந்த மேடையிலே சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. இதுபோன்ற கருத்துக்கள் இணைய உள்ளங்களிலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய கலையில் சிறந்து விளங்கக்கூடிய நம்முடைய சூர்யா அவர்கள் தனக்கென ஒரு முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கிறார். திரையுலகத்திலும் சரி மனிதநேயத்திலும் அவருடைய பணிகளை பார்க்கின்ற போது இந்த மனிதநேயம் எங்கே இருந்து கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் சிவன் என்று சொல்லப்படுகிற அந்த சக்தி இடத்தில் இருந்து கிடைத்திருக்கிறது. அதே போல அவருடைய தாயிடத்திலும் இருந்து கிடைத்திருக்கிறது. அதை காணுகின்ற போதே எனக்கு ஒரு மகிழ்ச்சி தருகிறது. இவர்களை போன்றவர்கள் இது போன்ற பணிகளை நிறைவேற்றுவது என்பது தமிழகத்தின் வரலாற்றில் எல்லோருடைய உள்ளங்களிலும் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நிகழ்ச்சி எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக இந்த பகுதியிலே வாழுகிற சகோதரி இங்கே பேசுகிற போது, காயத்ரி அவர்கள் இங்கே பேசுகிற போது நான் பார்த்தேன், என் தாய் நான் பேசுவதை அங்கே கேட்டுக்கொண்டிருப்பார் என்று குறிப்பிட்டார். துன்பத்தையும் துயரத்தையும் தாண்டி ஒருவர் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் உழைப்பு மட்டுமல்ல தன்னம்பிக்கை அவரிடத்தில் இருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சி காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு
மனிதனுக்கு தன்னம்பிக்கை வேண்டும். அதுதான் இந்த காயத்ரி அவர்களுடைய இங்கே தாரக மந்திரமாக ஒரு பணியாற்றி இருக்கிறார் என்பதை என்னால் காண முடிகிறது. குறிப்பாக உசிலம்பட்டியிலே பிறந்திருக்கிற சில்பா அவர்கள் இங்கே பேசினார்கள். ஒரு காலத்திலே பார்க்கின்ற போது உசிலம்பட்டியை சொன்னாலே பெற்ற குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் குப்பை தொட்டியிலே தூக்கி எறிகிற காலத்தை மாற்றி நாங்களும் வாழ்ந்து காட்டுவோம் என்ற வரலாற்றை படைத்திருக்கிற இந்த மண்ணில் அவர்கள் பிறந்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமப்புறங்கள் இன்றைக்கு வளர்ந்து வருகிற போது மேற்கிந்திய இசையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் கூட கிராம கலைஞர்களை வளர்த்துவதற்காக அருளாளராக இருக்கிற காளீஸ்வரன் அவர்கள் இங்கே இந்த பணிகளை ஆற்றியிருக்கிறார் என்பதை காணுகின்ற போது உண்மையிலேயே அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கலை, பண்பாடு, கலாச்சாரம் இதை ஒருங்கிணைந்து நாம் என்றைக்கு தமிழ்நாட்டிலே நாம் நிறைவேற்றுகிறோமோ அப்போதுதான் மேற்கிந்தியாவிலே வருகிற இந்த இசை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை காட்டிலும் நம் கலை சிறந்திருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகின்றதிலே அவருடைய நிகழ்ச்சி இன்றைக்கு அமைந்திருக்கிறது. முதலே முரசுகளை குட்டினார்கள், அதற்கு பிறகு வில்லுப்பாட்டு நடத்தினார்கள். சிலம்பு என்பது தனக்கு பாதுகாப்பை அளிப்பதற்கும் அவர் பயிற்சி அளிக்கிறார் என்று சொல்லுகிற போது உண்மையிலேயே அவருடைய திறமையும் ஆற்றலையும் அவர் காளீஸ்வரனாகவே இருந்த அந்த பணியை ஆற்றியிருக்கிறார். அதற்காக என்னுடைய அரசின் சார்பாக வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலதான் இங்கே பார்க்கின்ற போது திருமதி பத்யா பத்மாவதி அவர்கள் இங்கே வருகிறார்கள். என்னுடைய புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். படிப்பது மட்டுமல்ல எங்களுடைய நூலகத்திலும் அது இடம்பெறும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சிலையும் நானே, சிற்பமும் நானே என்று தலைப்பதிலே இருக்கிறது. சிலை நானே, சிற்பமும் நானே என்று சொன்னால் தன்னம்பிக்கை இங்கே இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வகையிலே இந்த நூல்கள் இருந்திருக்கிறது என்பதை என்னால் காண முடிகிறது. நானும் குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம் மனிதநேயம் இங்கே நம்முடைய திரையுலகில் இன்றைக்கு சிறந்து விளங்கி கொண்டிருக்கிற மனிதநேயம் மிக்க அவருடைய தந்தையாரும் இன்று மகனாக பிறந்து இன்று ஒளிச்சத்தை தருகிற வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் சூர்யா அவர்களுக்கும் இந்த அரசின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட மனிதநேயம் தேவைப்படுகிறது. மனிதநேயம் மட்டுமல்ல, நான் ஒரு திரைப்படத்தை நான் பார்க்கின்ற போது அவருடைய துணைவியார் நடித்த படம் ராஜசி என்று சொல்வார் அந்த படத்திற்கு டைட்டில். ஆனால் அந்த படத்தை பார்த்ததற்கு பிறகு நான் என்ன நினைக்கிறோனோ அத்தனையும் அந்த படத்திலே வந்தது. நான் வியந்து போனேன். ஏனென்று சொன்னால் வருகின்ற போது அருமீனன் ராமராஜன் அவர் அங்கே இருக்கிற ஆனால் நாகராஜனிடத்திலே நான் சொல்லிவிட்டு வந்தேன். விமானத்திலே வருகின்ற போது நான் இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு விழிப்புணர்த்து தேவை. திரைப்படத்திலே தான் விழிப்புணர்த்தி நம்மால் உருவாக்க முடியுமே தவிர எடுத்துச் சொல்வதன் மூலமாக நம்முடைய நாட்டிலே இருக்கிற நடைபெறுகிற நிகழ்ச்சியை எவராலும் எடுத்துச் சொல்ல இயலாது என்பதை அந்த திரைப்படம் காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு காலத்திலே பார்க்கின்ற போது திரையுலகத்திலே நாம் எப்படி நம்முடைய கலாச்சாரம் பண்பாடுகள் எப்படி நோக்கிச் சென்றது என்பதையும் நம்மால் உணர முடிகிறது. ஆகிய இங்கு இருக்கின்ற மாணவருடைய எதிர்காலத்தை எப்படி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கத்தோடு தான் அண்ணன் நாகராஜன் அவர்களும் இங்கே இருக்கிற நம்முடைய துணைவேந்தர் அவர்களும் அறிவுல அன்பிற்கினிய அருளாளராக இருக்கிற இந்த ஆசிரியர் பெருமானார் அவர்களும் இங்கே குறிப்பிட்டார். இதை நாம் எப்படி வழிநடத்திச் செல்வது, நம்முடைய குழந்தையுடைய எதிர்காலத்தை எப்படி அமைத்துக் கொள்வது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவேதான் பெற்றோர்களாக இருக்கிற நாம் மட்டுமல்ல இப்படி உதவிக்கரம் நீட்டக்கூடிய இந்த அகரம் போன்ற அறக்கட்டளின் மூலமாக இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற போதுதான் மனிதநேயத்தோடு நாம் அத்தனை பேரும் ஒன்று இணைந்திருக்கிறோம். ஒன்றோடு ஒன்று இணைவது மட்டுமல்ல மனிதநேயத்தை எப்படி காட்ட முடியும் என்பதை நம்மால் உணர முடிகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அரசால் மட்டும்தான் அதை செய்து முடியும் என்பதல்ல, அரசே மட்டுமல்ல அனைத்தும் செய்துவிட முடியாது. ஒரு காரியங்களை ஆற்றுகிற போது எல்லோருடைய உதவியும் நமக்கு தேவைப்படுகிறது. விளக்கெறிகின்ற விளக்கிற்கு தூண்டுகோல் தேவைப்படுகிறது. அதே போலதான் இங்கே இந்த அறக்கட்டளை தூண்டுகோலாக இருந்து எங்களுக்கு அரணாக இருந்த இந்த பணிகளை ஆற்றியிருப்பது உண்மையிலேயே நான் முதலமைச்சர் சார்பாகவும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற போதே அவரிடத்தை கேட்டேன், நீங்கள் சென்று வாருங்கள், வாழ்த்தி வாருங்கள் என்று குறிப்பிட்டார். நான் குறிப்பிடுவதற்கு காரணம் அவருடைய மனிதநேயத்தை பார்க்கின்ற போது நான் இங்கே தான் காண முடிந்தது. நான் திரைப்படத்திலே பார்த்திருக்கிறேன், அவர் வீசுகிற வீச்சும் அடிக்கிற அடியும் பார்க்கின்ற போது இப்படிப்பட்ட மனிதநேயம் அவரிடத்திலே இருக்கிறதா என்பதை இந்த மேடையில தான் காண முடிகிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கம் என்ற படத்தை பார்த்ததற்கு பிறகு அவர் அடிக்கிற அடியை பார்த்ததற்கு பிறகு இவரிடத்திலே இப்படி மனிதநேயம் இருக்கிறதா என்ற நிலை நான் இங்கே பார்த்ததற்கு பிறகுதான் இப்படிப்பட்ட இங்கே அகரம் என்ற அறக்கட்டளை உருவாக்கி மனிதநேயத்தோடு இந்த குழந்தைகள் அழுதார்களே,
அவர் கண்ணீர் சிந்துகிற போது அவர் கண்ணீர் சிந்துவது மட்டுமல்ல அரவணைத்தார். இதை என்னால் காண முடிகிறது. ஏனென்று சொன்னால் எல்லோருக்கும் மனிதனையும் இருக்கிறது. அதைத்தான் இங்கே சில பேர் சொல்கிற போது நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்களை பற்றி குறிப்பிடுகிற போது நீட் தேர்வுக்காக இங்கே ஒசூரிலே ஒரு மையம் இருக்கிறது. அந்த மையத்தை நடத்துகிறவர் இங்கே ஆந்திர மாநிலத்தை சார்ந்திருக்கிற நிர்வாக இயக்குனர் சைத்தானியாவை சார்ந்தவர். அவர் இடத்திலே ஒன்றை சொன்னார், என்னை சந்தித்தார் ஓராண்டு காலத்திற்கு முன்னார். அப்போது அவர் குறிப்பிடுகிற போது ஏறத்தாழ 5000 மேற்பட்ட மருத்துவர்களை உருவாக்கிய அந்த மையம், அந்த நிறுவனம் அங்கே இடத்திலே கூறுகிற போது, அந்த ஒசூரிலே படிக்கின்ற மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்களும் இருக்கிறார்கள், பாண்டிச்சேரி மாணவர்களும் இருக்கிறார்கள், ஆந்திர மாநிலமும் இருக்கிறார்கள், கர்நாடக மாநிலமும் இருக்கிறார்கள், மகாராஷ்டிரா மாநிலமும் இருக்கிறார்கள். ஆனால் சொன்ன உடனேயே புரிந்து கொள்கிற திறமை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இருக்கிற ஐக்கு என்று சொல்வார்களே, இந்த திறமை எங்கும் இல்லை என்று அவர் குறிப்பிடுகிற போது நான் வியந்து போனேன். ஆகவேதான் இங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிற அத்தனை பேரும் அவ்வளவு திறமைசாலிகள். நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள், தன்னம்பிக்கையோடு நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள். இதிலே யாருடைய தடையும் இல்லாமல் தேர்வு செய்கிறேன் என்பதை பார்க்கின்ற போது உண்மையில் எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது என்பதையும் நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் எந்த தடைகளும் இல்லாமல், எந்த தலையீடுகளும் இல்லாமல் மாணவர்கள் நீங்கள் தேர்வு செய்து இதன் மூலமாக முத்துக்களாக இந்த மாணவர்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதை காணுகின்ற போது உண்மையிலேயே அன்பு சகோதரர், இந்த திரையுலகத்தில் திகழ்ந்து விளங்கி கொண்டிருக்கிற சகோதரர் சூர்யா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட மாணவர்கள் நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள், அதைத்தான் என்னால் காண முடிகிறது. இதைத்தான் பில்கேட்ஸ் சொன்னார். உலகத்திலே பெரிய பணக்காரன் என்று சொல்லப்படுகிற பில்கேட்ஸ் இரண்டே வரியிலே சொன்னார், ஏழையாக பிறப்பதிலே தவறில்லை, ஆனால் ஏழையாக இறப்பதுதான் தவறு என்று குறிப்பிட்டார். ஆனால் அந்த ஏழைகளே இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் சொன்னால் எல்லோரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொண்டால் மட்டும்தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதைத்தான் அம்மா அவர் கோட்டையை கொடியேற்றி விட்டு பேசுகிறவர் ஒன்றை சொன்னார், இனி 5 காலத்திலே நான் இருக்கும் வரை ஏழைகளே இல்லாத தமிழ்நாட்டை தமிழகத்திலே உருவாக்கி காட்டும் என்று சூழலை ஏற்று அந்த உரையாற்றினார். அவர் அதற்காகத்தான் கல்விக்காக பல்வேறு நிதிகளை ஒதுக்கி இந்தியாவிலே முதல் மாநிலமாக கல்விக்கு நிதி ஒதுக்கிய மாநிலம் தமிழகம் என்ற முறையிலே நாம் இன்றைக்கு நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று நீங்கள் கேட்கக்கூடும். இங்கே கூட ஆங்கிலத்தை கற்றுத்தருவது, ஆங்கிலத்தை சரணமாக பேச இயலவில்லை, எங்களால் முடிகிறது என்ற நிலையை மாற்றுகின்ற வகையிலே தான் வருகின்ற அடுத்த வாரத்தில் இருந்து நாங்கள் ஒரு புதிய பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். 1 வகுப்பிலிருந்து 12 வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் வாரத்திற்கு ஒரு நாட்கள் 45 மணிகள் துளிகள் ஆங்கிலத்தை சரணமாக பேசுவதற்கு பயிற்சி அளிப்பதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, படித்துவிட்டு வேலையில்லை என்ற நிலையை தமிழ்நாட்டின் எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் +2 திட்டம் என்பது அடுத்த ஆண்டிலே கொண்டு வருகிற திட்டம். அந்த பகுதியில் இருக்கிற தொழிற்சாலையிலே வாரத்திற்கு 2 விடுமுறை இருக்கின்ற போது அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நான் குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம், தமிழ்நாட்டில் இன்னைக்கு பிறக்கின்ற குழந்தை எவராக இருந்தாலும் பள்ளியை படித்து முடித்துவிட்டு செல்கிற போது வேலை வாய்ப்பு உத்தரவாதத்திற்கு கல்வியாக மாற்றி அமைக்கப்படும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கான பணிகள் அடுத்த வாரம் துவங்க இருக்கிறது. இதையெல்லாம் நான் குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம், நாங்கள் ஒவ்வொருவரும் படிக்கட்டுகளாக இருந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். அந்த படிக்கட்டு மட்டுமல்ல, அவர் இங்கே பார்க்கின்ற போது அவர்தான் பவுண்டேஷன் முறையிலே இந்த பணிகளை ஆற்றி வருகிறார் என்பதை காணுகிற போது உண்மையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி தருகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் நாங்கள்லாம் கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள், கிராமத்துடைய சூழ்நிலை எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு ஏழைகள் எப்படி கண்ணீர் சிந்துகிறார்கள், இந்த ஏழையுடைய குடும்பங்கள் எப்படி வாழுகிறது என்பதை எங்களால் உணர முடிகிறது. இதை நான் ஒன்றே ஒன்றிய உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில், எங்கள் வேமாண்டபாளையம் என்ற கிராமம் எங்களுடைய அருகாமையில் இருக்கிற கோபிச்செட்டிபாளையத்தில் இருக்கிறது. அதிலே பழனிசாமி என்பவர் ஒருவர் ஒரு மாணவர் 5 தாய் தந்தரை இழந்தார். இழந்ததற்கு பிறகு தன்னுடைய மாமன் வீட்டிலே அடைக்கலம் சென்றார். அடைக்கலம் செல்கிற போது மாமன் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தார் என்று சொன்னால், செக்கோட்டுகிற தொழில். ஒரு மாட்டை வைத்துக் கொண்டு காலை 2 செக்கோட்டுவார், பள்ளிக்கு செல்வார், மாலை திரும்பியுடனே 2 செக்கோட்டி கொண்டிருக்கிற அந்த குழந்தை இன்றைக்கு எங்கே இருக்கிறான் சொன்னால், அமெரிக்க திருநாட்டிலே 750 அங்கே இருக்கிற கட்டண வல்லுநர்களை வைத்துக் கொண்டு, பொறியாளரை வைத்துக் கொண்டு தனி விமானத்தை தான் பறந்து கொண்டிருக்கிறான் சொன்னால், கல்வி ஒன்றால் மட்டும்தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது என்ற வரலாற்றை இன்றைக்கு தமிழகம் படைத்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நான் குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம், எல்லோரிடத்திலும் திறமை இருக்கிறது. ஆனால் அவர் இந்த திறமைக்கேற்ப உதவி செய்வதற்கு உதவிக்கரங்கள் தேவை. அந்த உதவிக்கரமாக இருக்கிற நம்முடைய அன்பிற்கினியா இங்கே திரைப்படத்திலே திகழ்ந்து விளங்குகிற அன்பு சோழர் சூர்யா அவர்களுக்கு மீண்டும் இந்த அரசின் சார்பாக கோடான கோடி நன்றி விளங்கி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், மூச்சு நின்றால் மட்டும் மரணம் அல்ல, மூச்சு நின்றால் மட்டும் மரணம் அல்ல, முயற்சியில் என்றால் அது மரணம்தான். முயற்சியை மேற்கொள்ளுங்கள், வெற்றியை பெறுகின்ற வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.